வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இரவு நேர செய்திகள். இலங்கையில் நடைமுறைக்கு வரும் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை. இலங்கையில் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்பதிவு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குணதிலக அறிவித்துள்ளார். 15 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் பதிவு செய்த இந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும், சிறிலங்கா டிஜிட்டல் ஐடி என்று அழைக்கப்படும் இந்த புதிய அடையாள அட்டையில் கைரேகை மற்றும் இரத்தவகை உட்பட நபரின் வாழ்க்கை வரலாற்று தகவல்கள், மேலதிகமாக உயிரியல் தகவல்களும் உள்ளடக்கப்பட உள்ளன. புதிய அடையாள அட்டை இந்திய கடன் உதவியுடன் வழங்கப்படும் என்றும், 1.5 வருடங்களுக்குள் 17 மில்லியன் மக்களை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குணதிலக அவருடைய ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார். முஸ்லிம் நாடுகளே இன்னும் டனில் நாடாமல் இருப்பது ஏன்? பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கின்றது. எரிபொருள் எரிவாயு தேவைகளுக்காக நாடளாவிய ரீதியில் மக்கள் பெரும் கஷ்டத்துக்கு இலக்காகி இருப்பதுடன், அதிநேரம் இந்த எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக உணவு மற்றும் உணவுப் பொருட்களை ஏற்றி இறக்குவதிலும் பயணிகள் சேவையிலும் போக்குவரத்துறை பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளது. இவ்வாறான மனிதாபிமான நெருக்கடி நாடுகளும் மக்களும் முகங்கொடுத்த நிலையில், எரிபொருள் மற்றும் எரிவாயு அதிகளவில் உற்பத்தி செய்யும் சவுதி அரேபியா உட்பட மிகப்பெரிய வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி செய்யாமல் இருப்பது ஏன் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த பதவியை ஏற்று தற்பொழுது 1 மாத காலம் கடந்த போதிலும் கூட, அவர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு தேடும் நோக்கில் சவுதி அரேபியா உட்பட வளைகுடா நாடுகளுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யாதே தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய எரிபொருள் மனிதாபிமான அடிப்படையில் கடன் அடிப்படையிலோ பெற்றுக்கொள்வதற்கான உதவிகளை கூட அவர் மேற்கொள்ளவில்லை. வெளிநாட்டு முகவர்கள் பணிக்கமர்த்துவதற்கு பதிலாக இந்தியா தொடர்ச்சியாக சரியான நேரத்தில் வழங்கி வரும் உதவிகளுக்கு மேலதிகமாக மத்திய கிழக்கில் தனது சகாக்களுடன் பிரதமர் பேசியிருக்க வேண்டும். அவர்கள் உலகில் தரமான எரிபொருளை பாரிய அளவில் உற்பத்தி செய்பவர்களும் ஏற்றுமதி செய்பவர்களும் ஆவார்கள். நிச்சயமாக அவர்கள் நீண்டகால கடன் அடிப்படையில் இலங்கைக்கு உதவி செய்வார்கள். அது மட்டுமன்றி முறையாக இந்த விடயத்தை கையாண்டால் இன்றைய நிலையில் இலங்கைக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படும் முதலீட்டுத் திட்டங்களுக்கு அவர்கள் உதவுவார்கள். மிகுந்த அனுபவம் உள்ளவராக பிரதமர் நாடு மிகவும் சிக்கலான சவர்களுக்கு முகம் கொடுத்த சூழ்நிலையில் மே மாதம் 13ஆம் தேதி 6வது தடவையாக இந்த பதவியை பொறுப்பேற்றிருந்தார் விக்ரமசிங்கே. பொருளாதார நெருக்கடியின் விளைவாக கோபத்தாலும் பசியினாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் அதிகரித்து வருகின்ற போதிலும், அதனை தடுப்பதற்கு மத்திய கிழக்கு நாடுகள் தலைவர்களோடு பேசி உதவிகளை பெற்றுக்கொள்ள 40 நாள் அவருக்கு தேவையில்லை. மக்களின் கண்ணோட்டத்தில் நெருக்கடியின் அகோரத்தை புரிந்து கொள்ள, நாட்டில் எல்லா குடும்பங்களிலும் வாழ்வியல் இருப்பு மற்றும் அதன் உடனடி சரிவு என்பவற்றை புரிந்து கொள்ளவும் பிரதமர் இலத்திரனியல் ஊடகங்களில் தினசரி செய்தி தொகுப்புகளை, குறிப்பாக நிகழ்ச்சி சிரசு மற்றும் பல்வேறு ஊடகங்களுக்கு அவர் தகவலை வழங்கிய வண்ணம் இருக்கின்றார். எரிபொருள் எரிவாயு என்பனவற்றை தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய அரசாங்கம் தவறியதே அப்பாவி குடும்பங்கள் முகம் கொடுக்கும் வரலாறு காணாத துன்பங்களுக்கு வெளிப்படையான பிரதான காரணம். இலங்கைக்கு கூடி ஆகக்கூடிய அந்நிய செலாவணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் மூலம் கிடைக்கப்பெறுகின்றது. இது சராசரியாக வருடம் 1க்கு 7 பில்லியன் அமெரிக்க டாலர். அதில் 95% மத்திய கிழக்கில் பணியாற்றும் இலங்கையர்களிடமிருந்தே கிடைக்கின்றது. தரமான எரிபொருளும் எரிவாயும் கூட மத்திய கிழக்கிலிருந்தே பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த பதவிக்கு வந்த அரசுகள் இரு நாடுகளுடன் நெருக்கமான நட்புணர்வுகளை பேண தவறியவை மன்னிக்க முடியாத பிழையாகும். இங்கே எழுகின்ற பிரதான கேள்வி, மத்திய கிழக்கு செல்வாக்குள்ள இலங்கை அமைச்சர் நசீர் அகமட்டுக்கு பதிலாக இலங்கையின் டாலர் பிரச்சினையை தணிக்க தனது செயற்பாட்டு அறிக்கையை இன்னமும் பிரதமரிடம் கையளிக்காத நிலையில், முரண்பாடான கருத்தை இலங்கையின் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் தெரிவித்த மேலத்திய ஆதரவாளரான மாலத்தீவு சபாநாயகர் நசீர் அகமட்டுக்கு ஏன் முன்னுரிமை அளிக்கப்பட்டது என்பதே இந்த விடயம். பதில்கள் விட கேள்விகளாலேயே நிரம்பியுள்ளது. ஒருவேளை காலம் மட்டும் இதற்கு பதிலளிக்க முடியும். இந்த வருடம் தொடக்கம் இதுவரை 400,000 கடவுச்சீட்டுகள் விநியோகம், 70,000 பேர் மாத்திரம் வெளிநாடு சென்றுள்ளனர். இந்த வருடம் ஜனவரி மாதம் தொடக்கம் இதுவரை 400,000 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டதாகவும், அதிலும் இதுவரை 70,000 பேர் மாத்திரம் வெளிநாடு சென்றுள்ளதாக குடியுறவு திணைக்களத்தின் விசேட ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது.
நாளாந்தம் விநியோகம் செய்யப்படும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை தற்பொழுது 2400 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் சேவையூடாக 1000 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டிருப்பதுடன் சாதாரண சேவையின் கீழ் 800 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் குடிபெறவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தின் விண்ணப்பங்களை கையளிக்க முடியாதவர்களுக்கு புரிதொரு தினம் வழங்கப்பட்டிருப்பதுடன் அவ்வாறு நாள் 1 ஒதுக்கப்பட்டவர்களில் 600 பேரின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் நாளாந்தம் விநியோகம் செய்யப்படுகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம் வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக பிரவேசிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் குடிபெறவு திணைக்களம் அறிவித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் பெருந்திரளானோர் பிரவேசித்துள்ளதாக திணைக்கழகத்தின் ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகின்றது. நரேந்திர மோடி கோத்தபாயவுக்கு அழுத்தம், ராஜபக்சர்களுக்கு ரணில் மாத்திரமே எப்போதும் நம்பிக்கைக்குரியவர். அரசமைப்பின் 21 திருத்த சட்டத்தில் 19 பிளஸுக்கு பதிலாக 19 மைனஸை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கொண்டுவர இருக்கின்றார். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் அதிகாரங்கள் இதனூடாக குறைக்கப்படாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குடும்ப மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இவ்வாறு இருப்பினும் 19 திருத்த சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு நிலையில் 19 பிளஸை கொண்டு வருவதற்கு பதிலாக 19 மைனஸை ரணில் கொண்டுவர இருக்கின்றார். இலங்கை மின்சார சபையை இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றார். இலங்கை மின்சார சபையின் முன்னாள் தலைவரிடம் ஜனாதிபதி கூறியிருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே இலங்கை மின்சார சபையின் முன்னாள் தலைவர் ஹோப் குழுவில் இதனை வெளிப்படுத்தியிருந்தார். இப்போது இரண்டு நாடுகளுக்கு இடையில் ராஜதந்திர பிரச்சினையாக இது மாறியிருப்பதுடன் இலங்கைக்கு கிடைக்க இருக்கும் இந்தியாவின் எதிர்கால உதவிகள் இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொண்டுவரப்படவுள்ள 21 திருத்த சட்டத்தில் தற்போது ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பதற்கு பதிலாக அடுத்து ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பதற்கே பிரதமர் ரணில் நடவடிக்கை எடுத்துள்ளார். ராஜபக்சர்களின் குடும்ப ஆட்சிக்கு முடிவுகட்டும் வேளையில் அதனை தடுத்து நிறுத்தி அவர்களை ரணில் பாதுகாத்தார். ராஜபக்சர்களுக்கு நெருக்கமான தினேஷ் குணவர்த்தனவோ அல்லது டலஸ் அழகப்பெருமையோ பிரதமர் பதவிக்கு ராஜபக்சர்கள் நியமிக்கவில்லை. ஏனென்றால் ராஜபக்சர்களுக்கு ரணில் மாத்திரமே எப்போதும் நம்பிக்கைக்குரியவர். இதனால் அவர் ரணிலை பிரதமராக்கிவிட்டார். இலங்கைக்கு விளாடிமிர் புட்டின் வழங்கிய 800 மில்லியன் டாலர் நிதி பயன்படுத்தப்படாமல் கைவிட்ட இலங்கை. ரஷ்யாவிடமிருந்து உதவிகள் பெறுவதற்கு கிடைத்த வாய்ப்புகள் எதுவும் இதுவரை இலங்கை பயன்படுத்தவில்லை என்று ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் அறிவித்துள்ளார். இலங்கை ரஷ்ய உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் கொழும்பிலுள்ள ரஷ்ய தூதரகம் இலங்கை ரஷ்ய நட்புணர்வு சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும்போது ரஷ்யாவிடமிருந்து மிகப்பெரிய திட்ட யோசனைகள் வந்தது. அவை ஒன்றையும் செயற்படுத்தவில்லை. நாம் தூதுவராக இருந்த காலத்தில் நான் 18 இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டேன். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 800 மில்லியன் டாலர் நிதி வழங்கினார். இலங்கை அவை ஒன்றையும் பயன்படுத்தவில்லை. இந்த 800 மில்லியன் டாலர் நிதி 2 ஆண்டுகளாக வெளியுறவு அலுவலகத்தில் இருந்தது. பின்னர் மறுபுறம் கொண்டு செல்லப்பட்டது. நம் நாடு ரஷ்யாவிடமிருந்து நிறைய உதவிகளை பெற்றிருக்கலாம். ஆனால் இன்று வரை அந்த வாய்ப்புகள் எதையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை. நமது வெளியுறவுக் கொள்கை வேறொரு நாட்டினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்ய தூதுவர் இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் தற்காலிகமானது என்றும் இந்த பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்று நம்புகின்றேன் என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோசடி, வீடியோ எடுத்தவர் தாக்கப்பட்டு உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்ற கைகலப்பில் காயமடைந்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. உடுவில் பகுதியினைச் சேர்ந்த செல்வரத்தினம் பிரசாந்த் என்ற 23 வயது இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்த இளைஞனும் அவரது நண்பரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக யாழ் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்றனர். குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் முறைகேடுகளும் இடம்பெறுவதாக தெரிவித்து இருவரும் அவற்றை தமது கையடக்க தொலைபேசியில் காணொலி எடுத்த போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்தவர்கள் முரண்பாடு ஏற்பட்டது. முரண்பாடு முற்றிய நிலையில் 2 இளைஞர்கள் மீதும் தலைக்கவசம் உட்பட்டவற்றால் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் இருவரும் காயமடைந்தனர். பின்னர் அங்கிருந்தவர்கள் அவர்களை தாக்குதலாளிகளிடமிருந்து காப்பாற்றி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். மறுநாள் திங்கட்கிழமை தாக்குதலுக்கு இலக்கான இளைஞர்களில் ஒருவர் நெஞ்சுவலியின்றி யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். வைத்தியசாலையில் அவரை விடுதியில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். இளைஞன் உயிரிழப்பு தொடர்பில் யாழ் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட 35 பேர் கைது, நியூடெல்லி வாசியும் சிக்கினார்.
இலங்கையின் மேற்கு கடற்பகுதியில் படகின் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயன்ற 35 பேரை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களை ஏற்றி சென்ற மீன்பிடி இழுவப்படகும் கைப்பற்றப்பட்டதன். வானந்துறை கடற்பகுதியில் கடற்படையினர் கண்காணிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்த போது சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த பல நாள் மீன்பிடி படகொன்றை சுற்றி வளைத்து சோதனையிட்டனர். இலங்கையிலிருந்து கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமான முறையில் படகில் செல்ல முயற்சித்த ஆட்கடத்தக்காரர்கள் 5 பேர் உட்பட 25 ஆண்கள், 4 பெண்கள் மற்றும் 6 சிறுவர்களை கடற்படையினர் கைது செய்தனர். கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பல நாள் இழுவைப்படகின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்ததாகவும் குறித்த படகு நீண்ட கடல் பயணத்துக்கு பொருத்தமற்ற வகையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. திருகோணமலை, மன்னார், மட்டக்களப்பு, நீர்கொழும்பு, கேட்பட்டி, நுவரெலியா பகுதிகளைச் சேர்ந்த 6 தொடக்கம் 56 வயதுகளுக்கு இடைப்பட்டவர்களை இவ்வாறு சட்டவிரோதமாக கடல் பயணத்தை மேற்கொண்டதாக கடற்படையின் ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. நன்றி.